ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம். சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டியூட் விக்கி. நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தின் மனிதாபிமானம், மனிதநேயம், இது எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய உலகத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சிரியாவில் நடக்கக்கூடிய போர் என்பது 2010 துவங்கி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போதான் அது மிகப்பெரிய இனப்படுகொலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான சாட்சிய கூறுகள் சமூக ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, இப்போ சமீபத்தில் வந்துகிட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் அந்த சிரியா மண்ணில் போர்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய அழுகைகள், தங்களுடைய கண்ணீரோடு அவங்க வரக்கூடிய அந்த காட்சிகளையும், பிணங்களாக கொத்து கொத்தாக குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் புகைப்படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி சிறுமி சிரிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒட்டுமொத்தமாக மனித நேயத்தை உலுக்கி பார்க்குற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. ஆனால் நம்முடைய சமூக ஊடகங்கள் அல்லாமல் நேரடியான ஊடகங்களாக இருக்கக்கூடிய இந்த டிவி மீடியா இதையெல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவமாக பேசுவது கிடையாது. இன்னும் சொல்லப்போனோம்னா, இந்திய அளவிலேயே மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழகம் எவ்வளவோ பரவாயில்ல, மற்ற மாநிலத்து மக்கள்லாம் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நாம் கூட சமூக ஊடகங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இந்த வழி, இந்த உணர்வு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்ற மாநில மக்கள் எல்லாரும் இதை செய்தியாக பார்த்தாங்க, நம்ம மட்டும்தான் வழியாகவும் உணர்வாகவும் பார்த்தோம். காரணம் ஈழம். ஈழம்ல ஏற்கனவே நாம இந்த விஷயத்தையெல்லாம் பட்டுட்டோம். இந்த போராட்டம், இந்த இனப்படுகொலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதை ஒரு முறை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தக்கூடியதான் இந்த சிரியா போர் என்பது. இந்த சிரியா போரின் வரலாறு என்ன, இது யாருக்கு ஆதாயம் கொடுப்பதற்காக நடத்தப்படக்கூடிய போர், அதனுடைய அரசியல் என்ன, அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில விரிவா பார்க்க போறோம். மதம், மொழி, இனம், ஈழம், கல்வி, லஞ்சம், ஊழல், வன்முறை, பெண்ணடிமை, பேராசை என்று நம்மை வீழ்த்த ஆயிரம் தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை. சிரியாவுடைய போர் வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த போர் வரலாற்றுக்கான துவக்கம் என்ன, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்கதை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து வர போறோம். அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியான அறம் கூற்றுல பார்க்க போறோம். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாலைவனங்களாக சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த தேசமாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும், இந்த இடம் எல்லாத்துலேயுமே அரபு வசந்தம் என்று 2010 ஒன்று வந்தது. அந்த அரபு வசந்தம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வம்சாவளி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. அவங்க ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு புரட்சி செஞ்சாங்க. அந்த புரட்சியை தான் அரபு வசந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்சியின் ஆயத்தமாக துனிசியாவில் துவங்கி எகிப்து வரையிலும் இந்த புரட்சி வெடித்தது. இந்த புரட்சியின் மூலமாக ஆட்சி மாற்றங்கள் நடந்தது. ஒட்டுமொத்தமாக மேற்கத்திய நாடுகளோட துணையோட லிபியால அன்று சர்வாதிகார ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்ததாக சொல்லப்பட்ட கடாபி அவர்களை எதிர்த்து மக்கள் புரட்சி செஞ்சாங்க. இந்த மேற்கத்திய நாடுகளுடைய துணையோடு அவர் கொலை செய்யவும் பட்டார். இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. வரலாற்றில் ஒரு சில விஷயங்கள் உளவியல் ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். அது எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் உதித்து எழுந்தபோது தமிழகத்தில் அதற்கான வெற்றியை நம்ம கிட்டத்தட்ட எட்டிட்டோம். அந்த சமயத்தில் கூட இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா ஆகிய இந்த பகுதிகளிலையும் தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த விளையாட்டுகளை எல்லாம் மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்களும் போராட ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு காய்ச்சல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரட்சிங்கிறது பரவ ஆரம்பிக்கும். அப்படி ஒரு புரட்சி பரவ ஆரம்பித்தது அரேபிய நாடுகளில். இந்த அரேபிய வசந்தம் அப்படிங்கிறது 2010 வந்தது. 2011 அதற்கான ஒரு அடித்தளம் கிட்டத்தட்ட சிரியாலையும் போடப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். சிரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம், அலாவி முஸ்லீம்ஸ் அப்படின்னு மூன்று வகையான இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. இந்த மூன்று வகையான இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்துகிட்டு தான் இருந்தது. ஒட்டுமொத்தமாக சிரியால பெரும்பான்மையா இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சன்னி முஸ்லீம்ஸ் தான். ஆனால் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் பஷார் அல் அசாத் அப்படிங்கிறவர் அலாவி முஸ்லீம் வகையை சார்ந்தவர். இதை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சன்னி முஸ்லீமுக்கு நம்மள இருந்து யாரும் ஆட்சி செய்யாமல் அலாவி இனத்திலிருந்து ஒருத்தர் வந்து ஆட்சி செய்கிறாரே அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான கண்ணோட்டங்கள், என்ன மாதிரியான நம்பிக்கைகள் அங்கே இருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, சன்னி முஸ்லீம்ஸ் அங்கே ஒடுக்கப்படுறாங்க, அலாவி முஸ்லீம்ஸ் மட்டுமே அதிகார பொறுப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் எல்லா இடத்திற்கும் சகஜம்தான். நம்ம தமிழகத்தை
எடுத்துக்கிட்டோம்னாலும் சாதிய ரீதியான வேறுபாடுகள் மற்றும் சமய ரீதியான வேறுபாடுகள் ஒட்டுமொத்த இந்திய அளவிலையும் இப்படி எல்லா இடங்களையும் இருக்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அங்கே இருக்கக்கூடிய சிரியாலையும் இருந்தது. ஆனால் அது எப்படி இவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு வித்திடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு பின்னாடி ஏகாதிபத்திய அரசுகள் ஏகாதிபத்திய நாடுகள் கைகோர்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு எதிர்விளைவுகள் வரும் அப்படிங்கிறதுக்கு சிரியாவுடைய போர் ஒரு மிகப்பெரிய சாட்சி. சிரியாவுடைய போருக்கான காரணம் இதுதான். சன்னி இஸ்லாமியர்கள் அங்கிருக்கக்கூடிய கிளர்ச்சி படையாக உருமாறி அங்கே இருக்கக்கூடிய சிரியா அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியது தான் இந்த போருக்கான காரணம். இந்த போருக்கான காரணம்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே ஏகாதிபத்திய அரசுகள் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னும் 100 ஆண்டு பின்தங்கிய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒட்டாமன் பேரரசு என்று 1900களில் இருந்த அந்த பேரரசானது அதற்கு பிறகு பிரிந்து 2 பெரிய நாடுகளாக அந்த அரபு நாடுகளில் உருவானது. என்னென்ன நாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியா மற்றும் ஈரான். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலும் மன்னராட்சி இருக்கும், ஈரானை பொறுத்தவரையிலும் மக்களாட்சி, கிட்டத்தட்ட ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக அந்த ஈரான்றது இருந்தது. மன்னராட்சி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இந்த பகுதிகளில் எல்லாம் அந்த சமயத்தை தான் கச்சா எண்ணெய்ங்கிறது வெளியே வர ஆரம்பித்தது. கச்சா எண்ணெய்க்கு மிகப்பெரிய அளவிலான தேவை உலகம் முழுக்க இருந்தது. அப்போ யார் இந்த கச்சா எண்ணெயை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய வல்லாதிக்க அரசாக இருக்க முடியும் அப்படின்றத உணர்ந்த அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு போகிறாங்க. அங்கே மன்னராட்சி இருந்ததுனால அந்த மன்னரை மட்டும் பேசி சரி பண்ணி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா என்ன மாதிரியான இராணுவ தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யும். அமெரிக்காவுக்கு தேவையான எண்ணெய் வளங்களை எல்லாம் சவுதி அரேபியா பூர்த்தி செய்யும். இவங்க தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கு எண்ணெய் எல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கானால் உள்ளே நுழையவே முடியல. காரணம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான மனநில இருந்துச்சுன்னா, எதுக்காக நம்ம அமெரிக்காவுக்கு இந்த எண்ணெயை கொடுக்கணும், நாமளே வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இதை விற்பனை செய்யலாமே, அவங்க யார் இதற்கான விலையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையான கேள்விகளை ஈரான் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. இதனால அமெரிக்காவுடைய எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய சரிவுன்றது ஏற்பட்டுச்சு. அதை சரி செய்யணுங்கிறதுக்காக ஈரானில் ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சி நடத்தி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு தலையாட்டியான ஒரு அரசை வச்சு அமெரிக்கா அவங்களுடைய மறைமுகமான திட்டங்களை எல்லாம் உள்ள புகுத்தி அங்கே ஆட்சி நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இதை உணர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் மற்றும் மக்கள் எல்லாருமா சேர்ந்து புரட்சி பண்ணி அந்த ஆட்சியாளரை அகற்றிட்டு மறுபடி ஈரானை தங்களுடைய கோட்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஈரான் தங்களுடைய வழியில் போய்கிட்டு இருந்துச்சு. சவுதி அரேபியா இந்த பக்கம் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஈரானுக்கு ரஷ்யா உதவிகரமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்படி 2 பெரிய வல்லாதிக்க அரசுகளும் இந்த அரபு பகுதியில் போர் நடத்துகிற ஒரு சூழல் இருந்த பொழுது இதற்கு நடுவில் இருந்த 2 முக்கியமான பகுதிகள் தான் ஈராக் மற்றும் சிரியா. இந்த இடத்திலையும் எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருந்தது. இந்த ஈராக் பகுதியை அமெரிக்கா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கையில் எடுத்த ஆயுதம் தான் அணு ஆயுதங்கள் சதாம் ஹுசேன் வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு கூற்று. இந்த கூற்றை முன்னிறுத்தி சதாம் ஹுசேனுடைய அந்த ஈராக் அரசின் மீது படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவித்து மிகப்பெரிய இன அழிப்பு, சொல்லப்போனோம்னா போர்க்குற்றங்கள் நடந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த போர்க்குற்றங்களுக்கு பிறகு தான் சதாம் ஹுசேனை பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. சதாம் ஹுசேனுடைய ஆட்சி காலம் இருந்தவரையிலும் ஈராக் மத நல்லிணக்கத்தோடு தான் இருந்திருக்குது. எப்போ சதாம் ஹுசேன் ஒழிக்கப்பட்டாரோ அதற்கு பிறகு தான் அங்கே மத வெறியர்கள், இன்னும் சொல்லப்போனால் மதத்தின் பேரால் தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அல்கொய்தா மாதிரியான இயக்கங்கள் அங்கே உள்ள புக ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு ஈராக்கில் வந்ததற்கு பிறகுதான். அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய பார்வை யார் மீது கண்டிப்பாக திரும்பும்னா, சிரியா மீது தான் திரும்பும். ஈராக்கை பொறுத்த வரைக்கும் சதாம் ஹுசேன் அணு ஆயுதம் வச்சிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி தான் அவங்க ஈராக்குள்ளே வர்றாங்க. போரெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு எந்த விதமான அணு ஆயுதத்தையும் அவங்க கண்டுபிடிக்கல. அதுவே தெரியுது, அவங்க மிகப்பெரிய பொய்யை சொல்லி தான் அந்த சதாம் ஹுசேன்ற மனிதரை தூக்கில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சிரியாக்குள்ள வரும்பொழுதும் அவங்க ரசாயன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. சொந்த நாட்டு மக்களை சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பஷார் அல் அசாத் அப்படிங்கிறவர் அழித்து ஒழிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கூற்றுகளை முன்னிறுத்தி தான் அமெரிக்கா வர்றாங்க. இப்போ பஷார் அல் அசாத் இந்த மாதிரி செஞ்சிருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருதுனாலே அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்குது. ரெண்டு பக்கத்தில் யார் அந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே சாகக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போருக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மட்டும் கிடையாது, அதற்கு பின்னாடி மிகப்பெரிய பிராந்திய அரசியல் இருக்குது.
தமிழ் ஈழத்தில் நடந்த அதே மாதிரி. தமிழ் ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வெறும் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதோ அவங்க தான் மிகப்பெரிய வல்லாதிக்கமாக இந்த பகுதியில் இருப்பாங்க, இந்த பிராந்தியத்தில் இருப்பாங்க. விடுதலை புலிகள் இயக்கம் அங்கே இருந்த வரையிலும் எந்த நேரத்திலையும் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க அரசுகளை இதுக்குள்ளே விடவே இல்லை. அதனால தான் அங்கே இயக்கம் அழித்து ஒழிக்கப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு பிராந்திய அரசியல் தான் அங்கேயும் இருக்குது. சிரியாவை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அங்கே ஒரு ஏவுகணை தளம் வச்சிருந்தோம்னா அது கண்டிப்பான முறையில் ஐரோப்பிய நாடுகளை அத்துணைக்கும் மற்றும் சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அந்த இடத்தை அமெரிக்கா பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த வல்லாதிக்க போக்கு தான் சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த போர் எல்லாத்திற்குமான பின்னணியாக இருக்குதுன்னு சொல்லலாம். சிரியாவில் அமெரிக்கா இந்த மாதிரி வலிமையாக ஆகிறதுங்கிறது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தலைவலி. காரணம் ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் தான் சிரியா இருக்குது. அதனால ரஷ்யா கூட வணிக ரீதியாக நல்ல உறவில் இருக்கக்கூடிய சிரியா அரசாங்கத்திற்கு ரஷ்யா ஆதரவு கொடுக்குது. ஆக மொத்தத்தில் ஈரான் ரஷ்யா ரெண்டும் சேர்ந்து சிரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்குது. அங்கே கிளர்ச்சி செய்யக்கூடிய சன்னி முஸ்லீம்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அமெரிக்கா, டர்க்கி இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து உதவுறாங்க. அந்த ஒட்டுமொத்த ஆயுதங்களும் அங்கே இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய தலையில வந்து விழுகுது. இதுதான் இந்த போரில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். 2011 ஆரம்பிச்ச இந்த போராட்டம், அதற்கு முன்னாடி ரஷ்யா வர்றதுக்கு முன்னாடி ஐஎஸ் இயக்கம் அதுக்குள்ள வர்றாங்க. அதாவது ஈராக்ல இருந்து வரக்கூடிய சன்னி முஸ்லிம்ஸ் அவங்க உள்ள வந்து தனியான முறையில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐஎஸ் இயக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க யாருமே வேணாம், இஸ்லாமியர்களுக்கான தனி நாடை நாங்க உருவாக்கிக்கிறோம். நீங்க சவுதி அரேபியாவை சார்ந்தவங்க, அமெரிக்காவை சார்ந்தவங்க, ரஷ்யாவை சார்ந்தவங்க, ஈரானை சார்ந்தவங்க எல்லாரும் வெளியில போயிருங்க, எங்களுக்கான நாடை நாங்க உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற முறையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு யாரெல்லாம் அடிபணியிலையோ அவங்களெல்லாம் மிக கொடூரமான முறையில் கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஐஎஸ் இயக்கத்தை சார்ந்தவங்க. இந்த ஐஎஸ் இயக்கம் மிகப்பெரிய தலைவலியாக இரண்டு தரப்புக்குமே உருவாகுது, அமெரிக்காவுடைய தரப்புக்கும் ரஷ்யாவுடைய தரப்புக்கும். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் இயக்கத்தை அந்த நேரத்தில் ஒடுக்கணும். யார் ஒடுக்குவது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய குர்தீஸ் அப்படின்ற இன மக்கள் சரியானவங்களா இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஊலோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சரியான முறையில் தெரிஞ்சிருக்குது. அங்கே கிளர்ச்சி படைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க கூட சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூலிப்படையாக தான் இருந்தாங்க. சிரியாவில் ஆட்சி செஞ்சு இருக்கக்கூடிய அலாவி படையினருக்கு கூட அந்த அளவுக்கு வலிமையாக அவங்களுடைய பிராந்தியத்தை பத்தி, அவங்களுடைய பூலோக அமைப்பை பத்தி தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு வடக்கு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய குர்திகள் மிக வலிமையா இருந்தாங்க. அவங்க தான் ஐஎஸ் இயக்கத்தை எதிர்த்து போராடி அவங்களை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குறாங்க. இந்த குர்திகள் தான் சிரியால தனி நாடு கேட்டு போராடினவங்க. அப்படிப்பட்ட குர்திகளை ஒடுக்குறதுக்காக இப்ப இந்த இரண்டு தரப்புல இருந்தும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போருங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கான போராகவும் மாறி தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் அமெரிக்கா உள்ள வரணுங்கிறதுக்காக ஆகஸ்ட் 21 2013 அங்கே இருக்கக்கூடிய அசாத்துடைய அரசு அவங்களுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது கிளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க, ஆயுதங்கள் போட்டாங்க. அதன் மூலமாக கிட்டத்தட்ட அதிகமான குழந்தைகள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கறோம் இல்லையா, குழந்தைகளுடைய பிணங்கள். அந்த மாதிரி அன்று ஒரு புகைப்படம் வந்துச்சு. இந்த தாக்குதலை நடத்தினது யாரு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க பட்சத்தில் இதை சிரியா அரசாங்கம் தான் நடத்தினுச்சு அப்படின்னு சொல்லி மிக வலிமையாக அமெரிக்கா சொல்லி அமெரிக்கா இந்த போருக்குள்ள வருது. அந்த சமயத்தில் ஒபாமா 2013 சொல்லும் பொழுது நாங்கள் ஈராக்ல நடத்தின அளவுக்கு மிகப்பெரிய போர் இந்த இடத்துல நடத்த போறது கிடையாது, மிகவும் சிறிய போர் தான் இங்கே நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அப்படி அவங்க ஆரம்பிச்சது தான் ட்ரம்ப் இப்ப மிகப்பெரிய போராக மாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரசாயன ஆயுதங்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிரிய அரசாங்கம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது அப்படின்றது தெரியல. ஆனா அதற்காகத்தான் ஐரோப்பிய யூனியன்ல தீர்மானம் போட்டு என்ன மாதிரியான ஆயுதங்களை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அதன் மூலமாக அவங்க தங்களை பாதுகாத்துவாங்க அப்படின்ற ஒரு நிலை வருது. இப்படி ஒட்டுமொத்தமாக ஆயுத கிடங்களை எல்லாம் அங்கே விற்பனை செய்யக்கூடிய சந்தையாக சிரியா மாற ஆரம்பிக்குது. இந்த 2013 ரசாயன தாக்குதல், ஆகஸ்ட் 21 தாக்குதல், இந்த தாக்குதல் எல்லாம் முதன்முறையாக சொன்னது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பான அல் நுஸ்ரா அப்படின்ற அமைப்பு தான். இந்த அமைப்பு தான் அங்கே இருக்கக்கூடிய சிரியா அரசாங்கத்திற்கு எதிராக முதன்முறையாக இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அல் நுஸ்ரா, அல் குய்தா இவங்க எல்லாருமே சன்னி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணுது. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அல் குய்தாங்கிறது அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லிக்கிட்டாலும் அவங்களும் கிட்டத்தட்ட அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு, அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை வாங்கிட்டு போராடக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் அங்கே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத பிராந்திய அரசியல். ஒரு சில சிரியா சம்பந்தமான கேள்விகளை நம்ம தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சோம், அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு. உண்மையை சொல்லணும்னா அவங்க யாருமே பதில் சொல்ல தயாராக இல்லை.
ஏன்னா அந்த அளவுக்கு தான் சிரியா பற்றியான அறிவு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. சரி, எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா என்ன அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் சிரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம், அங்கே ஒரு இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு, இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு இனப்படுகொலையை சந்தித்த இனம் அப்படின்ற அடிப்படையில் கண்டிப்பாக தமிழர்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். இன்னும் சொல்லப்போனோம்னா, கூகுளில் ஒரு தகவல் வெளியிட்டாங்க, சிரியாவை பற்றி யார் அதிகமாக தேடிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதில் முதல் 50 இடங்களில் 90 விழுக்காடுக்கும் அதிகமான இடங்கள் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. இதில் முதல் இடத்துலையே நம்ம சென்னையுடைய ஆவடி இருக்குது, மூன்றாவது இடத்துல சிறுசேரி இருக்குது, அஞ்சாவது இடத்துல காட்டாங்குளத்தூர் இருக்குது, 8, 9, 10 ஆகிய இடங்களில் நாகர்கோயில், தஞ்சை மற்றும் மதுரை இருக்குது. இந்த அளவுக்கு தமிழர்கள் சிரியாவை பற்றி அதிகமாக தேடியிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு செய்தியும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே சிரியாவை பற்றி இன்னொரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மிக அதிகமாக வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி யாரும் பதில் சொல்லாமல் ஓட மாட்டாங்க, எல்லாருமே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எல்லாருமே இங்கே சமூக ஊடகங்களில் வந்து ப்ரே ஃபார் சிரியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதற்காக கடவுளை பிரார்த்திக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த போரையும் உருவாக்குனப்ப எங்கே போனார் உங்கள் கடவுள், அந்த குழந்தைங்களை எல்லாம் செத்து ஒழிஞ்சப்ப எங்கே போனார் அந்த கடவுள், இப்போ மட்டும் கடவுள் வந்து என்ன காப்பாற்ற போகிறார் அப்படின்னு பகுத்தறிவோடு நம்ம கேட்க வேண்டிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். அதனால் ஹேஷ்டாக் ப்ரே ஃபார் சிரியா அப்படின்ற மாதிரிலாம் போடாமல் சேவ் சிரியான்னு சொல்லிட்டு சிரியாவை பாதுகாக்கணுன்ற நம்மளுடைய கோரிக்கைகளை சமூக ஊடகங்களில் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா பேசுறதன் மூலமாக என்ன மாற்றத்தை நம்ம அடைஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக சிரியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே இந்த வரலாற்றோடு சொல்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, என்ன மாதிரியான காணொலிகள் விட்டுருக்கக்கூடிய மதன் கௌரியாக இருக்கட்டும், யஷ்வந்த் கிஷோராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த வரலாறு மற்றும் இதை எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டாங்க. கண்டிப்பான முறையில் இதை இன்னும் அதிகமான நபர்கள்ட்ட நம்ம பேசினா கொண்டு போய் சேருமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் நானும் அவங்க சொன்ன ஒரு சில கருத்துக்களையும் சேர்த்து இந்த காணொலியை உருவாக்கியிருக்கேன். நான் முன்ன சொன்னது மாதிரி கூகுள் அதிகமாக தேடினதில் தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, இந்த போரையெல்லாம் செய்யக்கூடிய அந்த நாட்டை சார்ந்தவங்க எந்த அளவுக்கு தேடியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது 30வது இடத்துக்கு மேலே தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இந்த போரில் மிக முக்கியமான பங்கு ஆற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவை சார்ந்தவர்கள் 63வது இடத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் சிரியாவை பற்றிய அறிவு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. 5-6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போரை பற்றி இப்போ ஏன் இவ்வளோ பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, சமூக ஊடகங்களில் இப்போ ஏன் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரக்கூடிய நம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் பார்க்க போகிறோம். இது சவுக்கடி. இந்த சிரியா போராட்டமானது எப்போ இருந்து துவங்கினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2011 ஆண்டு, அதாவது அரேபிய வசந்தம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு சிரியாவில் ஒரு 15 பேர் மார்ச் மாதம் நடுத்தருவில் நின்று போராட ஆரம்பித்தாங்க அரசுக்கு எதிராக. அப்போ அவங்கள கைது பண்ணும் பொழுது அரசு நடத்திய தடியடியின் காரணமாக ஒருத்தர் மரணமடைந்தார். இப்படி துவங்கியது தான் இந்த அரேபிய வசந்தம் அப்படிங்கிறது சிரியாக்குள்ளேயும் வந்தது. அப்படி கழகக்காரர்கள் உருவாக்கப்பட்டாங்க. இந்த அரேபிய வசந்தம் அப்படின்ற வார்த்தையோடு சவுதியும் அமெரிக்காவும் இணைந்து தான் இவங்களுக்கான ஆதரவை வழங்கி வந்தாங்க. இவங்களுடைய ஆதரவு இருந்த அந்த 2011 சமயத்தில் மிகவும் கடுமையான, மிகவும் வலிமையாக இந்த கழகக்காரர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அலப்போ அப்படின்ற பகுதி முழுக்க முழுக்க கழகக்காரர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் சேருது. இந்த பகுதி 2011 ஆண்டு கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் வாழ்ந்த அந்த பகுதி 2016 மிக கடுமையான சண்டைக்கு பிறகு சிரியா ராணுவம் ரஷ்யாவுடைய துணையோடு அந்த பகுதியை மீட்டு எடுத்த பொழுது அங்கே இருந்தவங்க வெறும் 3 லட்சம் பேர். 21 லட்சம் பேர் எப்படி 3 லட்சமாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல பேர் அகதிகளாக சென்றுட்டாங்க, பல பேர் அங்கேயே செத்து மடைஞ்சிட்டாங்க. இந்த அளவுக்கு கடுமையான போர் அங்கே இருந்திருக்குது. இந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் நியாயப்படுத்தவே முடியாது, ரெண்டு பக்கமுமே குறை சொல்லியே ஆக வேண்டும். பொதுவாகவே லஷ்கரே துய்பா மாதிரியான இயக்கங்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்களை பிணைய கைதிகளாக வச்சுட்டு அவங்கள ஒரு கவசம் போல வச்சுட்டு அவங்களுக்குள்ள அவங்க பதுங்கியிருப்பாங்க. எதிர்ப்படை தாக்குதல் நடத்தும் போது அந்த மக்களை அடிக்காம உள்ள போகவே முடியாது, அப்படி ஒரு சூழல் இருக்கும். இப்படி சொந்த நாட்டு மக்கள் மேலேயே சிரியாவும் தாக்குதல் நடத்தியது. இங்கே இருக்கக்கூடிய கழகக்காரர்களும் அப்பாவி மக்களை பணைய கைதியாக அவங்கள தங்களுடைய கவசங்களாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காரணங்களால மிகப்பெரிய போர் குற்றங்கள் அந்த பகுதியில் நடந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த அலப்போ பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 90,000 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐநா ஒரு அறிக்கை கொடுக்குது. பொதுவாகவே ஐநா ஒரு அறிக்கை கொடுக்குதுன்னா நம்ம மொத்தமாக எந்த அளவுக்கு இறந்து போயிருப்பாங்களோ அந்த கணக்கை விட கம்மியாக தான் கொடுக்கும். இதில் 90,000 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் அதிகமான தொகை. அந்த அளவுக்கு சிரியால அலப்போ அப்படின்ற பகுதியில் மிகப்பெரிய சேதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு கடுமையான விமானப்படை தாக்குதல ரஷ்யாவுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய சிரியா அரசாங்கம் நடத்தினுச்சு அந்த பகுதியில். இந்த தாக்குதலில் ஓம்ரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுவன் மிக கடுமையான காயங்களோட உடம்பு முழுக்க தூசி புகைகளோட ஆம்புலன்ஸில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம்
படம் உலகம் முழுக்க பரவணுச்சு. அந்த சமயத்தில் கொஞ்ச நேரம் நம்ம சிரியாவை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் அதை மறந்துட்டோம். அதற்கும் முன்னாடி 2015 இந்த சமயத்தில் ஆலன் குர்தி அப்படின்ற ஒரு சின்ன பையன் இங்கே இருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்து போகும் பொழுது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய போர்னால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து போகும் பொழுது அங்கே விபத்துக்கு உள்ளாகி அந்த பையனுடைய உடலானது கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சி, அந்த புகைப்படமும் உலகம் முழுக்க பேசப்பட்டது. இந்த மாதிரியான புகைப்படங்கள் வந்த சமயத்தில் கொஞ்ச நாள் சிரியாவை பற்றி பேசினாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அதை மறந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியான போரங்க நடந்துகிட்டே தான் இருந்தது. பொதுவாகவே ஒரு மனித சமூகத்தில் ஒரு புகைப்படத்தை பார்த்து மனிதாபிமானத்தை சோதிச்சு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் 1972-73 முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம், பாங்கி கிம்பக் அப்படின்ற ஒரு சிறுமி உடல்ல ஒட்டு துடி கூட இல்லாமல் குண்டு மலைகளுக்கு நடுவில் அந்த பொண்ணு ஓடி வரக்கூடிய கதறி அழக்கூடிய காட்சியை புகைப்படமாக எடுத்து அந்த புகைப்படம் உலகம் முழுக்க பேசப்பட்டு அதன் காரணமாக வியட்நாம் போரே நிறுத்தப்பட்டது. இப்படி ஒரு நிலைமை மறுபடியும் நம்ம உலகத்தில் வருமானு கேட்டால் இல்லை அப்படின்னு பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஈழத்திலையும் பார்த்துருக்கோம், இப்போ சிரியாலையும் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்கு சரியான முறையில் நீதியை வாங்கி தந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லைன்றது தான் பதிலாக இருக்குது. அதே போல தான் சிரியாலையும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான புகைப்படங்கள் வந்த போதிலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனிதாபிமானம் அவ்வளவுதானா அப்படின்னு கேள்விக்குள்ளாக்கிட்டு தான் போயிருக்குது. இந்த சமயத்தை தான் கடந்த 9 நாட்களாக கிழக்கு கூட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதியில் கடுமையான போர் நடந்திருக்கு. அந்த போரில் 600 அதிகமான நபர்கள் கடந்த 9 நாளில் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க. 3,93,000 பேர் அங்கே சிக்கி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது. இந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு தீர்மானத்தை ஐநா போடுது. அதாவது போர் நிறுத்த தீர்மானம், கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு போர் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போடுது. ஆனால் அந்த தீர்மானத்தை துச்சமாக்குறது இரண்டு தரப்பினருமே தொடர்ச்சியாக போர் நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் பல்லாயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக குழந்தைகள், அங்கே செத்து போனதில் கிட்டத்தட்ட 60 அதிகமானவர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு இன அழிப்பு அங்கே திட்டமிட்டு நடத்தப்பட்டுகிட்டு இருக்குது. இது இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சமயம் வரைக்கும் இட்லிப் அப்படின்ற இடத்துல இன்னும் தாக்குதல் நடத்தல. ஆனால் அடுத்த கட்டமாக இட்லிப்ல மிகப்பெரிய மிக கடுமையான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் யூகிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த போருக்கான தீர்வு என்ன, எதை நோக்கி நாம செல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே பிராந்திய அரசியல் அப்படின்ற பேரில் முன்னாடி காலனியாதிக்கம் அப்படின்ற பேரில் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்மளை அடிமையாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிராந்திய அரசியல் செய்கிறோம்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய, பின்னாடி இருந்து ஆட்சி செய்யக்கூடிய போக்க இந்த ஏகாதிபத்திய அரசுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோ ரஷ்யாவோ இல்லை சவுதி அரேபியாவோ ஈரானோ இவங்க எல்லாரும் கைவிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க பகுதியில் அவங்களுடைய வளங்களை வச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் இந்த போர் தொடர்ச்சியாக நடக்கும், இன்னும் கடுமையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய நிகழ்ச்சியில் சிரியாவில் நடந்து வரக்கூடிய இனப்படுகொலையை பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி. இது உங்கள் ஐபிசி தமிழின் சாட்டை.